ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 4வது வசனம். சேபா தேசத்து ராஜஸ்திரீ எருசலேமில் அடியெடுத்து வைத்ததற்கு காரணம் தேவனை குறித்து கேள்விப்பட்டது. இந்த தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ராஜாவை குறித்து, அந்த ராஜாவுக்கு இருக்கிற ஞானத்தை குறித்து, அந்த ராஜா கட்டின ஆலயத்தை குறித்து கேள்விப்பட்டாள். என்ன நடந்தாலும் சரி, அந்த தேசத்திற்கு போக வேண்டும், அவற்றை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவள் அந்த தேசத்திற்கு வந்துவிட்டாள். வந்ததற்கு பிறகு மிகவும் கவனமாக தான் எதற்காக வந்தாளோ அதை நிறைவேற்றுகிறபடி எல்லாவற்றையும் கவனித்தாள். முதலாவது அவள் சாலமோனை பார்த்தாள், அவனுடைய ஞானத்தை கவனித்தாள். ஆலயத்தை பார்த்தாள், மிகவும் வியப்படைந்தாள். அதன் பிறகு சில வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். அங்கு வைக்கப்பட்டிருந்த போஜன பதார்த்தங்களை கவனித்தாள். அவனுடைய சேவகர்கள் உட்கார்ந்திருக்கிற இடத்தை கவனித்தாள். அவனிடமிருக்கிற சேவகர்களின் வரிசை, அவர்கள் கண்டுபிடிப்பை கூட அவள் கவனித்தாள். இப்பொழுது அவர்களுடைய வஸ்திரங்களை கூட கவனிக்கிறாள். அதற்கு பிறகு பானபாத்திரக்காரர்களையும் கூட அவள் கவனித்தாள். அதன் பிறகு சாலமோன் அர்ப்பணிக்கிற தகன பலிகளை கூட மிக ஜாக்கிரதையாய் கவனித்தாள். நாம் தியானிக்க இன்னும் 3 விஷயங்கள் உள்ளன. சேபா தேசத்து ராஜஸ்திரீ கவனித்த விஷயங்கள்: 1, உடுத்தியிருந்த வஸ்திரம்; 2, கொடுக்கப்பட்ட பானம்; 3, செலுத்தப்பட்ட பலிகள். இந்த 3 அவள் மிக ஜாக்கிரதையாய் கவனித்தாள். உடுத்திய வஸ்திரம், கொடுத்த பானம், செலுத்திய பலிகள், இந்த 3 அவள் மிக ஜாக்கிரதையாக கவனித்தாள். இந்த 3 விஷயங்களையும் இன்றும் தொடர்ந்து நம்முடைய நிகழ்ச்சிகளிலும் தியானிக்கப் போகிறோம். விலையேறப்பெற்ற பாடங்கள். இதற்கு முன்பாக நாம் தியானித்த விஷயம் ஞாபகம் இருக்கிறதா? உபசரிக்கிற வரிசையில் இருக்கிறவர்கள், அதாவது கண்டுபிடிக்கிறவர்கள். கண்டுபிடித்தல் என்ற இந்த வார்த்தையின் அடிப்படையிலே வேதத்திலிருந்து சில பாடங்களை நாம் ஏற்கனவே கற்றுக்கொண்டோம். தாவீது கண்டுபிடித்தான், தன்னுடைய ஆடுகளுக்கு ஏதாவது ஆபத்து வந்துவிடுமோ என்று கண்ணோக்கமாயிருந்தான். ஏனென்றால் பொறுப்புள்ள வேலைக்காரன் என்ற காரணத்தினால் ஆபத்து எதுவும் வந்துவிடக் கூடாது என்பதிலே எப்பொழுதும் கண்ணோக்கமாயிருந்தான். அப்படி கண்ணோக்கமாயிருந்ததால் தான் கரடி வந்தபோதும் சிங்கம் வந்தபோதும் அவற்றிடமிருந்து ஆடுகளை அவனால் காப்பாற்ற முடிந்தது. அதை தேவன் பார்த்தார். விழிப்போடு இருக்கிற அந்த தாவீதை, அபாயம் நேராமல் கண்ணோக்கமாயிருந்த அந்த ஆடுகளை காத்துக் கொண்டிருந்த தாவீதை பார்த்ததால் தான் தேவன் அவனை ராஜாவாக்கினான். எறும்புகள் கூட கண்டுபிடித்து விடுகிறது எதிர்காலத்தில் வருகிற கஷ்டத்தை. மழைக்காலம் வரப்போகிறது, ஆகாரத்திற்காக நாம் வெளியே போக முடியாது. காலத்தை கண்டுபிடித்தன, எச்சரிக்கையாய் உழைத்தன என்று கற்றுக்கொண்டோம். குணபதியான ஸ்திரீ கண்டுபிடிக்கிறாள் தன் வீட்டில் இருக்கிறவர்களுடைய நடத்தையை. அப்படி கண்டுபிடித்து தன் வீட்டை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுகிறாள். கண்ணோக்கமாயிருக்கிறவர்கள் தேவை. இவற்றை நாம் ஏற்கனவே தியானித்திருக்கின்றோம். அதேபோல் இன்று அவர்கள் தரித்திருந்த வஸ்திரங்களை அவள் பார்த்தாள். எஸ், கவனிய சகோதர சகோதரிகளே, நீங்கள் தரிக்கிற உங்கள் வஸ்திரங்கள் உன்னுடைய குணத்தை, உன்னுடைய நடத்தையை நிச்சயமாய் கொஞ்சம் வெளிப்படுத்தி காட்டும். சிலர் சரீரம் முழுவதும் வெளியே தெரியும்படியாய் வஸ்திரங்களை தரித்துக் கொண்டு வருவார்கள். அது அவர்களுடைய குணத்தை வெளிக்காட்டுகிறது. சரீரம் வெளியே தெரியும்படி, டிரான்ஸ்பரண்டாக, மற்றவர்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும்படி, அல்லது பிறருடைய பார்வையை ஈர்க்கும் விதத்தில், அட்ராக்டிவாக, அல்லது பிறரை சோதிக்கிற விதத்தில் சில பேர் வேண்டுமென்றே அப்படி ட்ரெஸ் பண்ணி கொண்டு வருவார்கள். அது அவர்களுடைய குணம். கவனிங்க, நாம் உடுத்துகிற வஸ்திரம் உடுத்தியிருக்கிறவர்களுடைய குணத்தை கட்டாயம் கொஞ்சமாவது அது வெளிக்காட்டுகிற விதமாக இருக்கிறது என்பது வாஸ்தவம் என்பதால், இப்பொழுது இந்த வார்த்தை கேட்கிற சகோதரனை சகோதரியே, நீ ஆடை உடுத்துகிற விதத்திலே கொஞ்சம் ஜாக்கிரதையாயிரு. ஒரு நாள் ஒரு மீட்டிங்க்கு போயிருந்தேன். ஒரு பெரிய தேவ மனிதர் வந்து அங்கே பிரசங்கம் பண்ண போகிறார். அந்த பெரிய தேவ மனிதர் வந்து செய்தி கொடுப்பதற்கு முன்பு அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்து ஒரு பாடல் பாடுவதற்காக ஒரு பெண் ஸ்டேஜிற்கு வந்தாள். பாடுகிற பாடலோ அழிந்து போகிற ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வதற்காக எழ வேண்டும், வரவேண்டும் என்று ஒரு அற்புதமான பாடலை பாடினாள். அன்று அந்த மீட்டிங்கில் நான் உட்கார்ந்திருந்தேன். ஸ்டேஜுக்கு அருகிலே உட்கார்ந்திருந்தேன். அந்த பெண் அங்கே நின்று பாடிக்கொண்டிருந்த பொழுது நான் தலையை குனிந்து கொண்டு, தலை தாழ்த்தி கொண்டு உட்கார்ந்திருந்தேன் வெட்கத்தோடு. ஏனென்றால் அந்த பெண்ணை பார்த்தபோது அப்படி தோன்றியது. அவள் ஆடை அணிந்திருந்த விதம், உடுத்தியிருந்த ஆடை, தான் பாடுகிற பாடலுக்கும் போட்டிருக்கிற ஆடைக்கும் சம்பந்தமே இல்லை. பார்க்கவே அருவறுப்பான ஆடை, மிகவும் டைட்டாக அணிந்திருந்தாள். மிக மோசமாக ஆடை அணிந்திருந்தாள். ஆனால் வந்து
ஆண்டவருடைய பாடல்களை பாடும் பொழுது அது பார்ப்பதற்கே ஒரு விதமா அருவறுப்பாகத்தான் இருந்தது. தயவு செஞ்சு கவனிங்க, ஒருத்தர் எந்த ஆடை உடுத்தணும் அப்படிங்கிறது அது அவனுடைய உரிமை, ஒரு பெண்ணுடைய உரிமை. இந்த நாட்களில் உரிமைக்காக போராடுகிறவர்கள் ஏராளமாக எழும்பியிருக்கிறார்கள். யாருடைய உரிமையையும் தடுக்கிற உரிமை இன்னொருவருக்கு இல்லை. நாம் மனிதர்கள் என்பதையும் நாம் என்ன செய்தாலும் அது கட்டாயமாக சுற்றியிருப்பவர்களுக்குள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதையும் கொஞ்சம் யோசனை செய்து நாம் வாழ்வது நல்லது என்று ஒரு கிறிஸ்தவ போதகனாக இருக்கிற என்னுடைய அபிப்பிராயம். உலகத்தாருக்கு அறிவுரை சொல்லுகிற உரிமை எனக்கு இல்லாவிட்டாலும், குறைந்தது கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற, வேதத்தை உண்மையாய் நேசிக்கிற, கிறிஸ்துவை ஆராதிக்கிற ஆவிக்குரியவர்களாவது வேதத்திற்கு மதிப்பு கொடுத்து நாம் இந்த சமுதாயத்திலே பேச்சின் மூலமாகவோ, கிரியைகளின் மூலமாகவோ, வேலையின் மூலமாகவோ, உடுத்துகிற வஸ்திரங்களின் மூலமாகவோ சுற்றியிருக்கிற சமுதாயத்திற்கு கெடுதலை உண்டாக்குகிறவர்களாய் இருக்கவே கூடாது என்று ஒரு கிறிஸ்தவ போதகனாக கிறிஸ்தவர்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். நம்முடைய குணம் என்ன, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன என்பது நாம் உடுத்துகிற உடையின் மூலமாக கூட தெரியப்படுத்தப்படுகிறது என்பதுதான் உண்மை. உதாரணத்திற்கு, சின்ன வயசுல யாராவது தங்கள் ஷர்ட்டை திருப்பி போட்டுருந்தா அதை பார்த்த உடனே நாம கூப்பிடுவோம், டே 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 என்னடா சட்டையை திருப்பி போட்டிருக்கிற அப்படின்னு நாம சொல்லுவோம். உங்களில் யாராவது என்னைக்காவது அப்படி சொல்லியிருக்கீங்களா? யாராவது சட்டையை திருப்பி போட்டிருந்தா உடனே அவங்கள ஏய் என்னடா சட்டையை திருப்பி போட்டிருக்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா இல்லையா? சட்டையை திருப்பி போட்டிருக்காங்கிறது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? ஒருத்தர் சட்டையை திருப்பி போட்டிருந்தா உள்ளுக்குள்ள ஷர்ட்டு தைச்சிருக்கிற அந்த ஜாயின்ஸ் வெளியே தெரியும், அப்படிதானே? அந்த தையல் வெளியே தெரியறத வச்சு நாம கண்டுபிடிச்சிருவோம் சட்டையை திருப்பி போட்டிருக்கான் அப்படின்னு. அது பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குங்கிறதுனால நாம சொல்லுவோம், என்னடா சட்டையை திருப்பி போட்டிருக்க அப்படின்னு சொன்ன உடனே அவனும் ஐயோ நான் இப்பதான் பாக்குறேன், வேக வேகமா வீட்டுக்குள்ள போய் திரும்பி ஒழுங்கா போட்டு வருவான். ஷர்ட்டை திருப்பி போடுறது கூட நாம தப்புன்னு ஒரு காலத்துல நினைச்சோம். ஏன்னா அது சரியில்லை. மனிதனுக்கு என்று ஒரு முறை இருக்கு, வாழ்றதுக்குன்னு ஒரு முறை இருக்கு, பேசுறதுக்குன்னு ஒரு முறை இருக்கு, ஆடை உடுத்துறதுல ஒரு முறை இருக்கு. நம்முடைய தேசம் சில வரைமுறை உள்ள தேசம், அற்புதமான நடைமுறைகள் நிறைந்த தேசம், அற்புதமான விலை உயர்ந்த சம்பிரதாயங்கள் நிறைந்த தேசம். அதற்காகத்தான் எப்பொழுதும் சொல்லுவேன், ஒரு பாரத தேசத்தவனாக நான் பெருமைப்படுகிறேன், ஒரு கிறிஸ்தவனாக தேவனை மகிமைப்படுத்துகிறேன். எந்த தேசத்துக்கு போனாலும் நம்முடைய தேசத்தினுடைய உயர்வுகள் என்ன, நம்முடைய தேசத்தினுடைய கலாச்சாரம் பண்பாடு, நம் தேசத்தினுடைய குடும்ப உறவுகள் என்ன, இவற்றை எல்லாவற்றையும் தெரியப்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படுவேன். உயர்வான ஒரு தேசத்திலே நாம் இருக்கிறோம் என்பதினால், ஒரு சமுதாயத்தில் நாம் வாழ்கிறோம் என்பதால் நம் வாழ்க்கையின் முறை கட்டாயம் நம்மை சுற்றியிருக்கிற சிலருக்குள் தாக்கத்தை உண்டுபடுத்தும் என்பதனால் அது நன்மை தரக்கூடிய ஒரு நடைமுறையாக இருக்க வேண்டுமே தவிர, பிறருக்கு சங்கடத்தை ஏற்படுத்துவதாகவோ சங்கோஜத்தை ஏற்படுத்துவதாகவோ நம்முடைய பேச்சு, நம்முடைய நடத்தை, நம்முடைய வாழ்க்கை முறை, நம்முடைய பழக்க வழக்கம், நாம் உடுத்துகிற விதம் இருக்கவே கூடாது. ஷர்ட்டு திருப்பி போட்டு வந்தாவே நாம் ஒரு மாதிரி சங்கடமா ஃபீல் பண்ணுவோம், என்னடா இப்படி சட்டையை மாத்தி போட்டு வந்திருக்கேன். காரணம் என்ன? அது சரியான முறை அல்ல. செருப்பு போடுவதில் கூட ஒரு முறை இருக்கிறது, தலைவாருவதற்கு கூட முறை இருக்கிறது, வஸ்திரங்கள் உடுத்துகிற முறை இருக்கிறது, வாட்ச் கட்டுவதில் கூட ஒரு முறை இருக்கிறது. இதை இங்கே தாங்க கட்டணும், நோனோ நான் இங்கே தான் கட்டுவேன் அப்படின்னா ஒன்றும் செய்ய முடியாது. இந்த வாட்சை நான் கழுத்தில் தான் போடுவேன்னு சொன்னால் கூட ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இப்படிப்பட்டவங்க இன்றைக்கி இருக்கிறாங்க. அதே போல் சகோதரிமார், நீங்கள் உங்கள் காதுலையோ இல்லை மூக்குலையோ மூக்குத்தியோ கமலை போட்டுக்கிட்டா நல்லாயிருக்கும். சில பிரதர்ஸ் இருக்காங்க, ஏன் நீங்கள் மட்டும்தானா வளையல் போடுவீங்க, நாங்களும் கைக்கு வளையல் போடுவோன்னு சொல்லி கிளம்பியிருக்காங்க. என்ன பண்ண முடியும்? நீங்கள் மட்டும்தான் காதில் ஸ்டட்டு போடுவீங்களா, நாங்களும் ஸ்டட்டு போடுவோம்னு சொல்லி கிளம்பியிருக்காங்க. என்ன பண்றது, இன்னும் சுடிதார் மட்டும்தான் நம்ம ஆளுங்க போடல, சீக்கிரத்தில் அதை கூட போட்டுருவாங்க. தயவு செஞ்சு கவனிங்க, பெண் பெண் மாதிரி தாங்க இருக்கணும், ஒரு ஆண் ஆண் மாதிரி தான் இருக்கணும், சேவல் சேவல் மாதிரி தாங்க தெரியணும். ஆனா அதுங்க மாறுறதில்ல, மனுஷன் மாறிக்கிட்டு இருக்கிறான். எவ்வளவு பயங்கரம் என்னையா இப்படின்னு கேட்டா ஃபேஷன் அப்படின்னு சொல்லிக்கிறோம், லேட்டஸ்ட் மாடல் அப்படின்னு பேர் வச்சிடறோம். இப்போ ஷர்ட் வந்திருக்கு தெரியுமா, இவர் தலையை பாருங்களேன், மனித சேவல், இன்னாலைய சிம்சோன். ஆ பிரதரை பாருங்க, சீவ வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ஏதோ சப்பாத்தி கள்ளி மாதிரி இருக்கு. இது என்னங்க இது? அது முடியா இல்லை நாய் நாய் முடியா? நண்பர் சூப்பராக கண்ணுக்கு மை போட்டிருக்கான், பாதி மண்டையை காணோம். இப்படி விதவிதமான மாடல்ஸ். நான் என்ன சொல்றேன்னா, ஒரு மனிதன் உன்னை பார்க்கிற போது
ஒரு மனிதன் உன்னை பார்க்கிற போது பாசிட்டிவ், ஒரு நல்ல எண்ணம் உன்னை குறித்து வர வேண்டும். சகோதரனே, அதே போல சகோதரி, எப்பவாவது எங்கேயாவது நீ ஷாப்பிங் மாலுக்கு போனா, நீ ஆஃபீஸுக்கு போனா, ஸ்கூலுக்கு போனா, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனா, ஒரு மீட்டிங்க்கு போனா, அல்லது ஒரு ஜெபம் பண்ற இடத்துக்கு போனா, உன்னுடைய உடைகள், உன்னுடைய பேச்சு, உன்னுடைய செய்கைகள், உன்னுடைய நடத்தை, நடையுடை பாவனை எதிரில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயத்தை உருவாக்க வேண்டும். அந்த பொண்ணு யாருன்னு தெரியலங்க, நல்லா அடக்க ஒடுக்கமா நல்ல பொண்ணா இருக்கா? இந்த பையன் யாருன்னு தெரியலங்க, ரொம்ப பொறுப்போட ரொம்ப நேர்த்தியா அழகா பேசுறான், நல்ல ஆவிக்குரிய பையனா தெரியறான். நாம எங்க போனாலும் சரி, நம் மீது எதிரிலே இருக்கிற மனிதனுக்கு ஒரு பாசிட்டிவ் திங்கிங் வர வேண்டும், நல்ல அபிப்பிராயம் உண்டாக வேண்டும். இதைத்தான் சொல்றேன் சகோதரர்களே, சகோதரிகளே. பிறர் உன்னை பார்க்கிற பொழுது முதலாவது உன்னுடைய முகத்தை பார்ப்பார்கள், இரண்டாவது உன் உடையை பார்ப்பார்கள். அல்லது மனிதர்கள் பார்க்கிற போது முதலில் தென்படுவது உன்னுடைய ஆடையின் விதம். ஏனென்றால் சரீரம் முழுக்க வஸ்திரம் இருப்பதால் முதலில் அவர்கள் பார்ப்பது வஸ்திரமாகத்தான் இருக்கும், பிறகு முகத்தை பார்ப்பார்கள். அப்படி பார்க்கிற போது உன்னை பார்க்கிறவர்களுக்குள் ஒரு பாசிட்டிவ் திங்கிங் வர வேண்டும். சில சந்தர்ப்பங்களிலே நாம் பிரயாணத்துக்காக போகிற போது, சில சமயங்கள் பஸ் ஸ்டாண்ட்ல இருப்போம், அல்லது ரயில்வே ஸ்டேஷன்ல அல்லது ஏர்போர்ட்ல இருப்போம். சிலர் வருகிற போது உங்களுக்கு உடனே ஒரு பெண் வந்து கொண்டிருக்கிறாள், அவள் அணிந்திருக்கிற உடை கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா இருந்ததுன்னா, சிச்சி இது என்ன ட்ரெஸ், இப்படி அசிங்கமா போட்டிருக்கா, என்ன ட்ரெஸ் அசிங்கமா என்ற ஒரு எண்ணம் என்ற வார்த்தை வந்துவிடும் நமக்கு. ஒரு பையன் வரான், ஷர்ட்டும் கிழிஞ்சிருக்கு, பேண்ட்டும் கிழிஞ்சிருக்கு, பார்த்த உடனே பயங்கர போக்கிரி பையங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். அவனுடைய ட்ரெஸ் நமக்கு காட்டுது, அவனுடைய நடையுடைய பாவனைகள் தெரியப்படுத்துகிறது. இந்த பையன் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கானே, ஒரு நெகட்டிவ் திங்கிங்கை ஏற்படுத்தும். சோ நான் என்ன சொல்றேன்னா, உன்னுடைய வாழ்க்கை விதம், நீ ஆடை உடுத்துகிற விதம் நெகட்டிவ் திங்கிங்கை, உன்னை பற்றி தவறான எண்ணத்தை உருவாக்குறதாய் இருக்கக்கூடாது என்றுதான் சொல்லுகிறேன். ஆலயத்திற்கு வருகிற தங்கைகள், ஆலயத்திற்கு நீங்கள் வரும்போது ஆடை உடுத்துகிற விதம் நேர்த்தியாயிருக்க வேண்டும். ஆலயத்துக்கு மட்டுமல்ல, நீங்கள் எங்கே போனாலும், தம்பிமார் நீங்க எங்க போனாலும், நீங்கள் ஆடை உடுத்துகிற விதம் நேர்த்தியாயிருக்க வேண்டும். யாரையோ இம்ப்ரெஸ் பண்ண வேண்டும் என்றோ, யாரையாவது கவர வேண்டுமென்றோ, யாரையோ ஞாபகப்படுத்துறதுக்காக உன்னுடைய ட்ரெஸ் அப் இருக்கக்கூடாது. இருப்பதிலேயே நேர்த்தியாக, இருப்பதிலேயே நீட்டா ஒழுங்கா, மற்றவங்களுக்கு சங்கடத்தை உண்டு பண்ணாத அளவுக்கு ட்ரெஸ் பண்ணா அது எவ்வளவு நல்லா இருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி, ஒரு ஷர்ட்டை நாம திருப்பி போட்டுக்கிட்டோம்னா அது அந்த காலத்துல ஒரு பெரிய தப்பு மாதிரி இருக்கு. ஆனா இன்னைக்கு இருக்கிற ஃபேஷனை பாத்தீங்களா, பாக்கெட் இருக்குன்னு வச்சுங்களேன், அது வெளியே தெரியாமல் இருக்கிற மாதிரி நேர்த்தியா உள்ள ஃபோல்டு பண்ணி தைப்பாங்க. ஆனால் இப்போ ட்ரெண்டு மாறிடுச்சு, தையல் எல்லாம் வெளியதான் தெரியுது. இந்த காலர் இருக்குல்ல, அதை வச்சே சொல்லிடலாம், ஷர்ட்டை சரியா போட்டிருக்காரா அல்லது திருப்பி போட்டிருக்காருன்னு. ஆனால் இன்னைக்கு காலரே தலைகீழா வச்சே தைக்கிறாங்க. ஷர்ட் அவர் போட்டிருக்கிற ஷர்ட்டு தலைகீழா போட்டிருக்கிறாரா? அநேக சந்தர்ப்பங்கள் இந்த சின்ன பசங்களை பார்க்கற போது நான் கேட்பேன், என்னடா ஷர்ட்டையை திருப்பி போட்டிருக்கிற அப்படின்னு. இல்லங்கள், இது இப்படித்தான், அவன் திருப்பி போடல, அப்புறம் அவன் தைக்கிறதே திருப்பி தைச்சிருக்கான். என்னடான்னு கேட்டா ஃபேஷன். இந்த நாட்களிலே துணி கிழிஞ்சு போன துணிகளே புதுசா பெரிய பெரிய கடைகள்ல கிடைக்குது. ஒரு 20-30 வருஷங்களுக்கு முன்னால பிள்ளைங்களுடைய ஷர்ட்டோ பேண்ட்டோ ட்ரௌசரோ கிழிஞ்சு போச்சுன்னா அதை பார்த்து எந்த தாய் தகப்பனும் பொறுத்துக்க மாட்டாங்க. என்னடா பேண்ட் கிழிஞ்சு போயிருக்கு, ஷர்ட் கிழிஞ்சு போயிருக்கு, ட்ரௌசர் கிழிஞ்சு போயிருக்கு, இங்க வா, உடனே அதை வாங்கி தைச்சு கொடுத்துருவாங்க. கிழிஞ்சு போன ஷர்ட்டு, கிழிஞ்சு போன ட்ரௌசரோ பேண்ட்டோ அது ஒரு நல்ல அபிப்பிராயத்தை கொடுக்காது. கிழிஞ்சு போன பேண்ட்டையோ ஷர்ட்டையோ ட்ரெஸ்ஸையோ யாருமே போட விரும்ப மாட்டாங்க. அது கட்டாயம் உன்னுடைய குணத்தை வெளிப்படுத்தி காட்டும், உன்னுடைய கேர்லெஸ்னஸை வெளிப்படுத்தும். எந்த தாயும் தன்னுடைய மகனோ மகளோ கிழிந்து போன ஆடையை அணிய வேண்டும் என்று ஆசைப்பட மாட்டாங்க. இப்படி கிழிந்து போயிருக்கிற சில வஸ்திரங்கள் ஏழ்மையான வாழ்க்கைக்கு அல்லது அலட்சியமான வாழ்க்கைக்கு அல்லது பிறருக்கு சங்கடத்தை உண்டாக்குகிற குணத்திற்கு நிச்சயம் அது அடையாளமாக இருக்கும். அது உண்மை என்றால் சகோதரனே, சகோதரியே, இன்று நீங்க மார்க்கெட்டுக்கு போய் பாருங்க, ஷாப்பிங் மால்ஸுக்கு போய் பாருங்க, கிழிந்து போன பேண்ட்ஸ் பாருங்களேன், அது புது பேண்ட் தாங்க, இந்த கிழிஞ்ச துணிக்கு 2000 ரூபாய், எதுக்கு கிழிச்சு கொடுக்கறதுக்கு? ஏதாவது புரியுதா?
கொஞ்சம் பாருங்கள், இதைத்தான் இன்னைக்கு ஃபேஷன்ங்கிறாங்க. இந்த விதத்துல சரீரத்தை வெளிக்காட்டுகிற விதத்துல ஆடைகள் உடுத்துவது, இப்படி அந்த பேண்ட போட்டு அவர் போகும்போது உங்களுக்கு பாத்தனா அப்பப்பா யாருன்னு தெரியல, நல்ல ஆவிக்குரிய மனுஷன் போல அப்படிங்கிற யோசனை அவரை பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சமாவது வருங்கிறீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இப்படி கிழிஞ்சு போன பேண்ட் அவர் போட்டுக்கிட்டு போனாருன்னா அங்க பாருங்களேன், நான் நினைக்கிறேன் கண்டிப்பா அது ஒரு பொண்ணா தான் இருக்கும்னு. கையில ஹேண்ட்பேக் இருக்கு இல்லையா? சோ இப்படி கிழிக்கப்பட்ட பேண்ட்ஸ் ஷர்ட்ஸ் இது இன்னைக்கு ஃபேஷன் ஆகி போயிடுச்சு. சகோதரர்களே, சகோதரிகளே, நாம கடைபிடிக்க வேண்டியது, அனுசரிக்க வேண்டியது உலக சம்பிரதாயத்தை, உலக மரியாதையை அல்ல. நமக்கென்று ஒரு அற்புதமான மாடல் பரிசுத்த வேதாகமம், நமக்கென்று ஒரு அற்புதமான ஹீரோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் தான் நம்ம மாடல், அவர்தான் நமக்கு முன்மாதிரி. அவரை பின்பற்றுவதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்து இயேசு இருக்கிற இருதயத்தை உள்ளவர்களாய் இருக்க அழைக்கப்பட்டோம். கிறிஸ்துவை போல வாழ்வதற்குத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற சத்தியத்தை மறந்துடாதீங்க. தயவு செய்து உலக பிரகாரமான வாழ்க்கைக்கு, உலக பிரகாரமாக உடை உடுத்துவதற்கு, மனிதர்களை மயக்குவதற்கோ, ஏமாற்றுவதற்கோ, அட்ராக்ட் பண்ணுவதற்கோ, கீழ்ப்படுத்துவதற்கோ, ஐயோ நீ ஏதோ பெரிய ஆள் மாதிரி, ஐயோ உங்கள்கிட்ட தான் ஏதோ பெரிய பெரிய உயர்ந்த ஆடையெல்லாம் இருக்குன்னு வெளிக்காட்டுறதுக்காக முயற்சி பண்ணாத. அதற்கான முயற்சி நீ எவ்வளவுக்கு அதிகமாக செய்யறியோ அவ்வளோக்கு சீப்பாயிடும் மனிதருடைய பார்வையில் அப்படிங்கிற சத்தியத்தை மறந்து போயிடாத. இந்த உலகத்தினுடைய ஃபேஷன் நமக்கு தேவையில்லை, கிறிஸ்துவனுடைய பேஷன் அதுதான் நமக்கு வேணும். இடையில ஒரு நபர் ஒரு லேட்டஸ்ட் ட்ரெண்டை நாம் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஷர்ட்டுக்கு முன்னால தான் பட்டன்ஸ் வைக்கிறாங்க, எதுக்கு ஃப்ரண்ட்லேயே பட்டன் வைக்கணும், நாம கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கலாமே அப்படின்னு சொல்லி அவர் ஃபுல்லா ஷர்ட்ல முன்னால பட்டன் வைக்காம போய் புதுசா ஷர்ட் தச்சுக்கிட்டான். அதுல என்ன ஸ்பெஷல்னு கேட்டா ஷர்ட்டோட பட்டன்ஸை பேக்ல வச்சு தச்சுட்டான். என்னப்பான்னு கேட்டா ஃபேஷன், இது லேட்டஸ்ட் ட்ரெண்ட் அப்படின்னா. சோ இப்ப அவனுடைய ஷர்ட்ல ஃப்ரண்ட்ல இல்ல பட்டன்ஸ், எங்க இருக்கு? பின்னால இருக்கு. தம்பி அழகா புது ஷர்ட் போட்டுக்கிட்டு, பின்னால பட்டன் வச்ச புது ஷர்ட் போட்டுக்கிட்டு பைக் மேல உட்கார்ந்து ஸ்டைலா போயிட்டு இருந்தார். எதிரில் லாரி வந்து இடிச்சிருச்சு. ஆக்சிடென்ட்ல நம்மளால ரத்தம் சிந்தி கீழே விழுந்து கிடக்குறான். அந்த இடத்துல இவனை பார்த்து ஹெல்ப் பண்றதுக்கு ஒருத்தரும் இல்ல, டிரைவர் கூட இறங்கி ஓடிட்டான். ஒரு பெரியவர் வேக வேகமா ஓடி போய் பார்த்தாரு, கீழே விழுந்து அப்படியே ரத்தம் சிந்தி கிடக்குறான். இந்த பெரியவர் ஐயோ என்னாச்சோ நல்லா கூர்ந்து கவனிக்கும் போது ஷர்ட்டு ஒரு பக்கம் இருக்கு, அவன் கழுத்து இன்னொரு பக்கம் இருக்கு. நம்ம தாத்தாவுக்கு ஒன்றும் புரியல. நம்ம தாத்தாவுக்கு தெளிவா தெரிஞ்ச விஷயம் என்ன, ஃபேஸ் எந்த பக்கம் இருக்கோ பட்டன்ஸ் அந்த பக்கம் தான் இருக்கும். ஆனா அந்த பையனுடைய நிலைமை இப்ப என்ன, ஷர்ட்டோட பட்டன்ஸ் ஒரு பக்கம் இருக்கு, ஃபேஸ் எதிர்பக்கம் இருக்கு. இப்ப தாத்தா பார்த்ததும் புரிஞ்சுட்டு நான் பாவம் யாரு பத்த பிள்ளையோ, லாரி மோதின வேகத்துல மூஞ்சி பின்னால திரும்பி போயிடுச்சே அப்படின்னு அதோட விடல, அடிபட்டு கீழே கிடந்து துடிச்சுக்கிட்டு இருக்கானே அவனுடைய கழுத்தை டைட்டா புடிச்சு எந்த பக்கம் ஷர்ட் பட்டன்ஸ் இருக்கோ அந்த பக்கம் திருப்பி செட் பண்ணிட்டாரு. அப்ப வரைக்கும் உயிருக்காக போராடிக்கிட்டு இருந்த அந்த பையன் இப்போ போராடுறத அப்படியே நிறுத்திட்டான். கழுத்த திருப்பினவே உயிர் காத்தோட கலந்துருச்சு. அந்த தாத்தாவுக்கு இப்ப ஒன்னும் புரியல, இது என்னது கழுத்து திரும்பி இருக்குன்னு செட் பண்ணனா, கொஞ்சம் சரியா இருக்கணும்ல, என்னது இருந்த உயிரும் போயிடுச்சு அப்படின்னு மறுபடியும் கவனிச்ச போது காலு ரிவர்ஸ்ல இருக்கு, கழுத்து இந்த பக்கம் இருக்கு. ஆடடா தப்பு நடந்து போச்சே, இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா நாம மாட்டிக்கோன்னு சொல்லி கிளம்பி ஓடிய போயிட்டாரு. இவனோட உயிர் போறதுக்கு காரணம் இப்ப யாருன்னு சொல்லுங்க பாக்கலாம், ஷர்ட். என்னவா லேட்டஸ்ட் ட்ரெண்டா, ஜாக்கிரத தம்பிமார், யாராவது தாத்தா நம்ம கிடைப்பாங்க. உலக பிரகாரமான இந்த ஃபேஷன்ஸ், உலகம் இன்று புதிய விதத்திலே போய்கொண்டிருக்கிற இந்த போக்கு நமக்கு நல்லதல்ல, நன்மையானதும் அல்ல. நாம் உடை உடுத்துகிற விதம் நாம் யார் என்பதை இந்த உலகுக்கு வெளிப்படுத்தும். வேஷிகளை பாருங்கள், அவர்கள் ஆடை உடுத்துகிற விதத்தை பாருங்கள், அவர்கள் வேண்டுமென்றே கவருகிற விதத்தில் தங்கள் சரீரங்களை வெளியில் தெரியும்படி ஆடை உடுத்துவார்கள். அது அவர்களுடைய வேலை. மற்றவர்களை கவர வேண்டும், ஆண்களை கவர வேண்டும். அப்படி ஆண்களை கவர்வதற்காக எப்படி உடை உடுத்துவார்கள் யோசிப்பாருங்க. நல்லா கழுத்து வரைக்கும் ஜாக்கெட் போட்டுக்கிட்டு, தலை முழுக்க அப்படியே முக்காடு போட்டுக்கிட்டு, சரீரத்தில் எந்த பகுதியும் கொஞ்சம் கூட வெளியே தெரியாம இப்படி அவங்க இருப்பாங்க நினைக்கிறீங்க?
ஏங்க, நல்ல சம்பிரதாயத்தை பின்பற்றுகிறவர்கள் தான் அப்படி ட்ரெஸ் பண்ணுவாங்க. நேர்த்தியாய் உடை உடுத்துகிறவர்கள் ஆவிக்குரியவர்கள், மதிக்கப்படக்கூடியவர்கள். ஆனால் இவங்க என்ன செய்வாங்க? தங்களுடைய அழகை, தங்களுடைய சரீரத்தை மற்றவர்களை கவர்கிற விதமாகவோ, மற்றவர்களுக்கு டெம்டேஷனை உண்டு பண்ணுகிற விதமாகவோ ஆடை உடுத்தி வெளியே திரிவார்கள். அது அவர்கள் செய்கிற வேலை. அவர்கள் குணம் என்பதை அவர்கள் வஸ்திரம் காட்டி கொடுத்து விடும். அதனால தான் சொல்றேன், நாம் யார், நம்முடைய குணம் என்ன என்பதை நம்முடைய உடை நிச்சயமாய் வெளிக்காட்டும் என்பதனால் மிக ஜாக்கிரதையாய் வஸ்திரம் உடுத்துகிற முறையிலே தாய்மார் தந்தைமார் பிள்ளைகளை கவனமாய் பார்க்கிற பொறுப்பை நீங்க எடுத்துக்கோங்க. கண்டபடி ட்ரெஸ் எல்லாம் உங்க பிள்ளைகள் வாங்குறதுக்கு அனுமதிக்காதீங்க. பார்க்கறதுக்கே அருவறுப்பா இருக்கிற ட்ரெஸ்ஸுகள் உடுத்துவது கூடாது. சிறு வயதிலேயே அவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். எதை? நாம் உலக பிரகாரமானவர்கள் அல்ல, நாம் தேவனுடைய பிள்ளைகள். ஜீவனுள்ள தேவனை இந்த உலகத்திலே வெளிப்படுத்த வேண்டியவர்கள், வேறு பிரிக்கப்பட்டவர்கள். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய உடை உடுத்துகிற விதம், நம்முடைய நடத்தை தேவனை குறிக்கிறதா இருக்கிறது. ஒன்று அவரை மகிமைப்படுத்தும் அல்லது அவமானப்படுத்தும் என்ற சத்தியத்தை நாம் தெரியப்படுத்துகிறோம். எனவேதான் தந்தையரே தாய்மாரே, உடை உடுத்துகிற விஷயத்தில் தயவு செய்து ஜாக்கிரதையாயிருங்கள். அதே போல உங்கள் பிள்ளைகளும் ஜாக்கிரதையாயிருக்கும்படி கற்றுக் கொடுக்கும்படியாக உங்களை வேண்டிக் கொள்கிறேன். அன்புள்ள பிதாவே, உள்ளபடியே எங்கள் ஒவ்வொருவரும் உடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன். அப்பா, அன்றுவரே எங்களுக்கு இறங்கி செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்து உடைய பரிசுத்த இரத்தத்தால் எங்கள் ஒவ்வொருவரையும் சுத்திகரித்து என்னை ஒரு புதிய மனிதனாக மாற்றுங்க என்று விண்ணப்பிக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே புதிய மனிதனாய் மாற்றுங்க. மனம் திரும்பினவர்களாய் மாற்றுங்க அப்பா. மனம் திரும்புதலுக்கேற்ற கனி கொடுக்கும்படி நீர் கிருபை செய்யும்படி கெஞ்சுகிறேன். விதைக்கப்பட்ட வார்த்தைகள் விருட்சமாகி ஒவ்வொருவரும் ராஜா உம்முடைய இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாய் உம்முடைய ராஜ்யத்தில் காணப்படும்படியாய் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்ய வேண்டும் என்று அறிந்தோ அறியாமலோ கடந்த காலங்களில் நானும் நாங்களும் செய்த பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. அமேன்.